வணக்கம். இன்றைக்கு நாம் பார்க்க போவது ஒரு நடிகனும் நடிகனின் உடலும் உடற்பயிற்சியும் முக லட்சணமும். இதுதான் மிக முக்கியமான பகுதி. ஒரு நடிகன், முதல்ல நடிகன் என்றால் யார்? நடிப்பவன் தான் நடிகன். நீங்கள் வந்து டிக்டாக் பண்ணுறீங்க, டப் ஸ்மாஷ் பண்ணுறீங்க, ஏதோ வீடியோ எடுத்து போடுறீங்கன்னா இதெல்லாம் நடிப்பு கிடையாது. நீங்கள் இன்றொருவரை பார்த்து செய்வது, காப்பி அடிப்பது, நீங்கள் சுயமாக பண்ணும்போது தான் நீங்கள் நடிகனாக மாறுவீங்க. எனக்கு தெரிஞ்சு இந்த டிக்டாக்கு டப் ஸ்மாஷ்லேயே நிறைய பேர் வந்து சுயமாக நடிக்கக்கூடிய நடிகர்கள்லாம் இருக்கிறாங்க. அவங்கெல்லாம் ஏதோ ஒரு ஊரில் இருக்காங்க, அவங்களுக்கு அவனை தொடர்பு கொள்ளவே முடியவில்லை, அது ஒரு உண்மை. அதனால் எல்லோருக்குள்ளும் ஒரு நடிகன் இருக்கிறான், நம்ம நடிக்கிறோம். சரி, அப்புறம் நம்ம ஒரு முக லட்சணம், எல்லோருக்குள்ளேயும் வந்து ஒரு சந்தேகம் இருக்கிறது. என்கிட்டயே அந்த பேர் நிறைய கேள்வி கேட்பாங்க, என்னுடைய முகம் நடிப்பதற்கு அல்லது கேமராவுக்கு இல்லை ரசிகருக்கு நன்றாக இருக்குமா? நிச்சயம் நன்றாக இருக்கும். அதாவது இந்த உலகத்தில் பூக்கிற எல்லா பூவும் அழகு தான், அது மறுப்பதற்கு இல்லை. எல்லாம் அதன் இதில் ஒரு இதில் மனம் இருக்கும், ஒரு இதில் வண்ணம் இருக்கும், ஒரு இதெல்லாம் வெவ்வேறு விதமான உருவங்கள் இருக்கும். ஸோ அந்த பூவை பூவாக பார்க்கணும். அதே மாதிரி நம்மளுடைய முகங்களில் எப்போவுமே பார்த்திங்கன்னா சயின்டிஃபிக்காக சொல்லுவோம் நாங்கள், இந்த பக்கம் முகத்துக்கும் இந்த பக்கம் முகத்துக்கும் ஒரு 30% வித்தியாசம் இருக்கும். சில பேருக்கு இது மேலே இருக்கும், இது கீழே இருக்கும், கோணலாக கூட இருக்கும். இதெல்லாம் அந்த டென்டல் டாக்டர்ஸ் படித்தவங்களுக்கு தெரியும். இந்த தாடை சில பேருக்கு கோணலாக இருக்கும், அதனால் எப்படி இருக்கும், இல்லை இந்த மூக்கு மேலேக்கெல்லாம் இருக்கும். இது வந்து இந்த பெயிண்டிங் பண்ணுறவங்க, இந்த மாதிரி கேமராமேன்ஸ், எங்களை மாதிரி கேமராமேன்ஸ், டாக்டர்ஸ்லாம் தெரியும் இது சைக்காலஜியாக. ஸோ இந்த புருவம் கூட சில பேருக்கு இப்படி இருக்கும், அதாவது இப்படி இருக்கும், இப்படி தான் இருக்கும். சில பேருக்கு அதெல்லாம் ப்ராப்ளம் இருக்கும், சில பேருக்கு காது விரிஞ்சிருக்கும் இப்படி, சில பேருக்கு ஒரு கண் மட்டும் லைட்டாக அங்கே தள்ளியிருக்கும். இது எதுவுமே வந்து நடிப்புக்கு தடை கிடையாது. ஏனென்றால் நீங்கள் நடிப்பு என்பது முகம் கிடையாது, நடிப்பு என்பது உணர்வை வெளிப்படுத்துவது. நீங்கள் ஒரு உணர்வை வெளிப்படுத்தும் போது பார்ப்பவர்களுக்கு அதை உணர வேண்டும், அதுதான் நடிப்பு. நடிகன் என்பவன் நடிப்பவன் தான் நடிகன், நடித்து கொண்டே இருக்க வேண்டும். இன்றைக்கு நான் எதாவது நடிக்க வேண்டும், இன்றைக்கு நான் ஒரு மொபைலில் நடிக்கலாம், என்னுடைய நண்பர்கள்ட்ட என்னுடைய குடும்பத்தில் நடிக்கிறதுனா, நீங்கள் போலியாக நடிக்கிறதில்ல, அவங்களை ஏமாத்துறது கிடையாது. நடிப்பதன் மூலம் அவர்களை மகிழ்விப்பது, அவர்களை கொண்டாட வைப்பது, அவர்களை ரசிக்க வைப்பது, மற்றவர்களை சந்தோஷப்படுத்துறது தான் மிகப்பெரிய சந்தோஷம். உங்களுடைய ஒரு நகைச்சுவை நடிப்போ, உங்களுடைய ஒரு அழகான ஒரு உணர்வை நீங்கள் வெளிப்படுத்தும் ஒரு காதல் உணர்வோ, ஒரு சோகத்தை வெளிப்படுத்தும் போது பார்ப்பவர்கள் அதை உணர வேண்டும். ஒரு மிகச்சிறந்த நடிகன் நீ, உன்கிட்ட இருக்கிற உணர்வை நான் உணர முடிகிறது அப்படின்னு ஒருத்தவங்க சொல்கிறாங்கன்னா நிச்சயம் நீங்கள் ஒரு மகத்தான நடிகர். ஆனால் அவங்களுக்கு ஒரு வெளிப்பாடு ஒன்று வேண்டும். எப்போவுமே ஒரு நடிகன் வந்து, சினிமா நடிகன் வந்து வெற்றி பெற வேண்டும் என்றால் அவருக்கு ஒரு இயக்குனர், ஒரு தயாரிப்பாளர் தேவை. இவங்க ரெண்டு பேரும் இல்லாமல் கிடையாது. தயாரிப்பாளர் அப்பானா, இயக்குனர் தான் அம்மா. அம்மா இல்லாமல் ஒரு நடிகன் உருவாக முடியாது. இந்த அம்மா மட்டும் உருவாக்கிட முடியாது, அந்த படத்துக்கு பணம் போடணும் பார்த்திங்களா, அப்பா பணம் கொடுக்கணும்ல செலவுக்கு, அப்போனா இந்த தயாரிப்பாளர்கள். அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த நடிகர்கள் வந்து இந்த காலகட்டத்தில் வந்து எல்லாருமே வந்து அப்பா அம்மா மறந்து போய் ஆசிரமத்தில் விட்டுற மாதிரி தான். ஒரு நடிகன் ஜெயிச்சு வந்த உடனே அந்த டைரக்டரு தயாரிப்பாளர் அடுத்தவங்க மதிக்கிறது கிடையாது. எனக்கு தெரிஞ்சு மிகச்சில நடிகர்கள் தான் தன்னை அறிமுகம் செய்த நடிகர், இயக்குனர், தயாரிப்பாளர்களை கடைசி வரைத்து மதித்து பாதுகாத்தவர்கள். அதில் நான் வந்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சொல்லுவேன். கவிதாலய நிறுவனத்துக்கு தொடர்ந்து படங்கள் கொடுத்தார், கிட்டத்தட்ட இப்போ குசேலன் வரைக்கும் ஒரு தொடர்ந்து வாய்ப்புகளை கொடுத்தார், வாய்ப்புகளை கொடுத்தாருன்னு சொல்ல முடியும். ஏன்னா அது தனக்கு ஒரு குருதட்சணையாக கொடுத்தார், வாய்ப்பு கொடுத்தாருங்கிறத விட குருதட்சணையாக கொடுத்தார். ஸோ முகம் சார்ந்து உங்களுக்கு ஏதாவது ஒரு தாழ்வு மனப்பான்மையாக இருக்கிறது, என் முகம் எப்படி சார் கேமராக்கு செட் ஆகுமா அப்படின்னா, நிச்சயம் செட் ஆகும். முகம் ஒரு விஷயம் கிடையாது, முகம் என்பது எல்லா முகங்களும் அழகு. முன்னாடியே சொன்ன மாதிரி பார்க்கும் கண்களில் தான் இருக்கிறது. ஸோ நீங்களே உங்களை ரசியுங்கள். நம்ம என்றால் முதலில் ரசித்துக்கணும், அப்போ தான் நம்ம மற்றவங்களை ரசிக்க முடியும். நம்ம வாழ்க்கையை நம்ம ரசித்தா தான் நம்ம அனைத்தையும் ரசிக்க முடியும். அதன் பிறகு நடிகனின் உடல். சரி, என் உடல் வந்து எப்படி செட் ஆகுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நடிகனுக்கு வந்து இப்போ நான் சொல்வேன், சிக்ஸ் பேக்லாம் வைக்கணுங்கிறது அத்தியாவசியம் கிடையாது. வச்சிங்கன்னா நல்லது, வைக்கலைனாலும் பிரச்சனை இல்லை, அது ஒரு விஷயம் கிடையாது. ஆனால் ஒரு நடிகனின் உடல் என்பது என்னவென்றால் வில்லில் இருந்து புறப்பட்ட அம்பு போல இருக்கணும், அவ்வளோ வேகமாக இருக்கணும். ஒரு டேரக்டர் சொல்கிறார், ஓடியா ஓடி வந்து இந்த டைலாக் சொல்லு, பில்டிடி இல்லைனா வந்து குதிச்சு ஓடு, இப்படிலாம் சொல்கிறாருன்னா அதை உடல் உள்வாங்கி கொண்டு, அதாவது மன மைண்டில் போய் உள்வாங்கிட்டு அதை செயல்படுத்த வேண்டும்.
நீங்கள் சரியான உடல் இல்லாமல் தொந்தியும் தொகையுமா வச்சுக்கிட்டு நீங்கள் வந்து சார் அதெல்லாம் என்னால் பண்ண முடியல சார், சார் ஓடி வந்துட்டு சார் வரமாட்டே சார் அப்படி என்றால் அந்த கேரக்டர் கிடையாது. இல்லைன்னா நீங்கள் ஒரு மாமா கேரக்டர், சித்தப்பா கேரக்டர், தாத்தா கேரக்டர் வேணாலும் பண்ணலாம்.